ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்தி நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தியை கூட்டிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு பரிகார முறையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி நம்ம பயந்து தூக்கத்திலிருந்து எழுந்துப்போம், இல்லை கெட்ட கனவை வந்து திடுக்கிட்டு எழுந்துப்போம். நம்ம தூங்கிட்டே இருக்கும் பொழுது யாராவது நம்மளை அமுக்கிற மாதிரி ஒரு சிலமான ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஜபிச்சாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்கிற அன்பர்களே, ஓம் நமோ ஹனுமதே ருத்ராவதாராய தெய்வ தானவ யாஷ ராட்சச பூத பிரேத பிசாச டாகினி சாகினி துஷ்ட கிரக வந்தனாய ராமதூதாய ஸ்வாஹ. இன்னொரு முறை சொல்கிற அன்பர்களே, ஓம் நமோ ஹனுமதே ருத்ர அவதாராய தெய்வ தானவ யாஷ ராட்சச பூத பிரேத பிசாச டாகினி சாகினி துஷ்ட கிரக வந்தனாய ராமதூதாய ஸ்வாஹ. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள நீங்கள் ஜபிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கும். உங்களுக்கு படுபற்றி இல்லாத நல்ல நாட்களாக தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வெற்றிலையில் செந்தூரம் கொண்டு ஹிராம் என்று எழுதி இம்மந்திரத்தை 108 ஒரு ஜபிச்சு அந்த வெற்றிலையை சுருட்டி தாயத்துக்குள்ளே அடைச்சி இடுப்பில் நீங்கள் அணிஞ்சிக்கணும். இப்படி அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா பூத பிரேத பிசாசு துர்சக்திகளோட பாதிப்புகள் உங்களை விட்டு நிரந்தரமாக நீங்கும். இது ஒரு தனி நபருக்கு உண்டான பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் ஒரு வீடோ கடையோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ துஷ்ட சக்திகளுடைய ஆக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புகள் குறையிறதுக்கு இந்த வெற்றில இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு சிகப்பு துணியில் எழுதின அந்த இதுவை சிகப்பு துணியில் முடிஞ்சு வீடு கடை இல்லைன்னா வந்து தொழில் பண்ணுற இடத்தோடைய வாசலில் நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்ந்துடும். இது ஒரு மிக மிக எளிமையான முறை தான் அன்பர்களே. இதனுடைய பலன் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து தெய்வ சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முறையை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தியை அழைக்கிறதுக்கு தர்ப புல்லும் பச்சை கற்பூரமும் மிகவும் உதவியாக இருக்கும். இதுக்கு வீட்டுக்கு வெளியே, அதாவது நம்மளோட வீட்டுக்கு வெளியே வீட்டோட 4 பக்கத்துலேயும் தலா 2 தர்ப புல்லை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை தடவி 4 பக்கத்துக்கும் போடணும். வீட்டுக்கு வெளியே போட வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே போடலாம். சாம்பிராணி போட்டு அதில் தர்ப புல்லை பச்சை கற்பூரம் தடவி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை தூபம் போடணும். அப்படி போடும்பொழுது அதுலேருந்து புகை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அந்த புகையை வீடு முழுக்க பரவுகிற மாதிரி நீங்கள் செய்யணும். இதை வாரம் ஒரு முறை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரம் செய்ய உகந்த நாட்களாக இருக்கும். தர்ப புல்லுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் தெய்வ சக்திகளை வீட்டுக்குள்ளே அழைக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்போ நான் சொன்ன பதிவில் வந்த இந்த பரிகார முறை உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக பலன் இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் வாழ்க்கையிலையும் பல சுபிட்சம் மங்களம் நன்மைகள் சிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடவுளுடைய அருள் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.